ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள், வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அமைச்சர் ஒருவர், இந்தி தெரியாதவங்களாம் இந்தியாவை விட்டு போங்க, நீங்களாம் இந்தியர்களே கிடையாது, இந்தி கற்கலைன்னா இந்தியர்களே கிடையாதுன்னு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளை பார்த்து பேசியிருக்கிறாரு. இதற்கு முன்பு அஜய் தேவ்கன், சுதீப்ங்கிற ரெண்டு பேருக்கிடையில் ஹிந்தி தேசிய மொழியாங்கிற உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. ஓரளவு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாருமே, நாங்கள் எதற்கு ஹிந்தி கற்கணும், யாராக இருந்தாலும் இந்தியன் தானே நாங்கள் அப்படிங்கிற உணர்வுடன் பேசுகின்ற இந்த தருணத்தில் இப்படி ஒருவர் பேசியிருப்பதை எப்படி பார்ப்பது? அவர் மீது அவர் சார்ந்த கட்சியோ அல்லது நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த விமர்சனமும் வைக்கலை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் இது இவ்வளோ பெரிய விமர்சனமாகவே ஆயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமில்லை, இப்போ ஒரு நேஷ்னல் டிபேட் லெவலுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த அஜய் தேவகன் சொன்னதுக்கப்புறமே ஒரு நேஷ்னல் டிபேட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு. கங்கனா ரனாவத்தும் அதுக்காக வந்து ஆக்சுவலி சப்போர்ட்டுக்கு பேசியிருக்கா, அஜய் தேவகனோட சப்போர்ட்டில். அஜய் தேவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, ஹிந்தி அண்ட் சன்ஸ்கிருத் ஒரு படி போய் ஹிந்தி அண்ட் சன்ஸ்கிருத் ஆர் நேஷ்னல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லியிருக்கா. இந்த யூபி மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் அந்த யூபி கலாச்சாரமே அப்படிதாங்க தோழர். நீங்கள் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எது பிடிக்கலையோ ரெகுலர் கமெண்ட்டே, பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷ்க்கு போ, நீ இந்த நாட்டுட்டு ஓடிப்போ, சாப்பிட்றது போடுற உடை எது இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன பிடிக்கலையோ அவன் தகுந்த மாதிரி இருந்தால் கரெக்டு வாழலாம், இல்லாட்டி இந்த நாட்டுட்டு ஓடி போயிடலாம். ஏதோ சர்டிஃபிகேட் ஏஜென்சி வச்சுருக்க மாதிரி என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் போடுற பிச்சையில் வாழ்ந்துட்டு இருக்கு நார்த் இந்தியா. மகாராஷ்டிரா கீழே எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா நார்த் இந்தியாவில் சேர்த்தாதீங்க. டெக்கான் பிளாட் வந்துடுது இல்லை, அது கீழே டெக்கான் பிளாட் அந்த விதர்பா ரீஜன் அப்படிலாம் வந்துடுது. ஸோ அவங்க கல்ச்சரை வந்து அவங்க கூட சேர்த்த வேணாம் நம்ம. ஸோ மகாராஷ்டிரா கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, நம்ம கிட்ட வாங்கின டாக்ஸஸ்லான தான் இன்றைக்கி ரொம்ப மோடி வந்து ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்காரு. அன்னைக்கு ஒரு பெட்ரோல் விலைக்காக சொன்னார் பாருங்க, விலையெல்லாம் குறைங்கன்ட்டு. அப்போ ஒரு வார்த்தை விடுறாரு, என்ன விடுறாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட ரெவென்யூ வந்து 42% எந்த ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கிறாரு 42%? அது ரொம்ப முக்கியம் தோழர். எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு அது வந்து டைவர்ட் ஆகுது? தட் இஸ் வி ஆர் பீங் டாக்ஸ்ட் எக்ஸ்ட்ராடினரிலி. நம்ம டாக்ஸ் மணி எடுத்துட்டு அங்கே யூபி, பீகார் இந்த மாதிரி ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ஸ்க்கு அதிகமாக பணம் போகிறது ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ ரீசண்டாக கனிமொழி அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் பேசினாங்க, ஞாபகம் இருக்கவங்களுக்கு, புது ரயில்வே லைன்ஸ்க்காக அலாட்மெண்ட்டு தமிழ்நாடுக்கு வந்து, சாரி, சவுத் இந்தியன் சதர்ன் ரயில்வேஸ்க்கே சொன்னாங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லை சதர்ன் ரயில்வேஸ்க்கே ஏதோ 37 crores ஏதோ சொன்னாங்க, 37 crores. ஆனால் நார்த் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோடி அலாட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பணத்து ரீதியாக கூட ஒன்று இவங்க புரிஞ்சுக்கணும், டாக்ஸ் நம்ம கட்டுறோம். சும்மா அவன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவனுக்கு எம்பி சீட், அது எம்பி சீட் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா பாப்புலேஷன் வாரியாக டிசைட் பண்ணுவாங்க. நான் இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்தியாவோட பாப்புலேஷன் பாலிசியில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ, தட் இஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ் பாப்புலேஷனை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோ, அவங்கெல்லாம் ஆக்சுவலி பனிஷ் ஆகிறாங்க. ஏன்னா நீங்கள் இத்தனை கான்ஸ்டிடுவன்சிக்கு இத்தனை பீப்புளுக்கு எம்எல்ஏ வச்சிடுறீங்க, இத்தனை கான்ஸ்டிடுவன்சி இத்தனை பீப்புளுக்கு எம்பி வச்சிடுறீங்க, எக்ஸ்போனென்ஷியலி நீங்கள் இப்போ உங்கள் பாப்புலேஷன் க்ரோத் ஆகிட்டு இருக்கு பீகார்லேயும் யூபிலேயும். அங்கே எம்பி வந்து டோட்டல் எம்பிஸ் பார்த்தீங்கன்னா 130-140 எம்பிஸ் இருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கே. தென்னிந்தியாவுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கூட அவங்களால நிறைவேற்ற முடியும், ஏன்னா அவ்வளோ மெஜாரிட்டி நார்த் இந்தியாவுக்கு இருக்கு. வச்சுட்டும் இருக்காங்க, வைக்காம இல்லை, சட்டம் வச்சுட்டும் இருக்காங்க கண்டினியூட்டியில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இதில் காம்ப்ளெக்சிட்டிஸ் என்ன இருக்குன்னா, டார்கெட் பண்ணோன்ட்டு தெளிவாக மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவரோட ஸ்பீச்லேயே, அவரோட பார்ட்னர்ஸ்க்கு அவரோட ஆளுங்களுக்கு ஸ்டேட்ஸோட நேம் எடுத்திருக்காரு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரு ஒரு ஸ்டேட்டோட பேர் எடுக்கிறாரு, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், இந்த ஸ்டேட் எல்லாம் இதெல்லாம் டார்கெட் பண்ணோன்ட்டு தெளிவாக மெசேஜ் கொடுத்துட்டார் அவரோட ஸ்பீச்சில் பிஜேபி ஆளுங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்ஸோட யூனிக்னஸ் என்னன்னா, இங்கே ஹிந்தி இஸ் நாட் எ டாமினன்ட் லாங்குவேஜ், ஹிந்தி இந்த ஸ்டேட்ஸோட டாமினன்ட் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் அடிப்பான்,
மோஸ்ட் சென்சிட்டிவ் இஷ்யூ அது தானே, மொழி தானே, தாய் மொழி தானே. அப்புறம் நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், நம்மளோட கல்ச்சரு, நம்மளோட ஈகோ சிஸ்டம், அது எது வேணா இருக்கலாம், அது எஜுகேஷன் ஈகோ சிஸ்டமா இருக்கலாம். நீட் முதலே அடிச்சுட்டாங்க, நீட்டுங்கிற ஒரு ஆயுதத்தை ஆல்ரெடி போட்டாங்க. ஸோ இன் கண்டினியூட்டியில ஸ்டேட்ஸ் வில் பி டார்கெட்டட் அண்ட் ஸ்டேட்ஸ் வில் பி டார்கெட்டட். எந்த ஸ்டேட் பிஜேபி கூட இல்லையோ அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இட் இஸ் புல்டோசர் பாலிடிக்ஸ். கீழ் லெவல் இருந்து மேல் லெவல் வரைக்கும் உங்களுக்கு புல்டோசர் பாலிடிக்ஸ் தான் தெரியுது உங்களுக்கு. ஸோ இது லார்ஜர் பிக்சர் என்னன்னா, சங்கி பாலிடிக்ஸ்ல ஹிந்தி இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆயுதமா இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், கோதி மீடியா இருக்கு பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா ரொம்ப எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்காது. அனைத்து இதுல இப்போ ரிபப்ளிக் டிவி இருக்கு, அர்ணப் கோஸ்வாமி இருக்கார், அவரும் கோதி மீடியா தான். பட் ஆல்டர்னேட்டிவா நிறைய சேனல்ஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரொம்ப எதிர்த்து பேசலைன்னா கூட ஓரளவுக்கு பைந்தாங்கோலி மீடியா கூட நான் டேர்ம் பண்றேன். இதை நம்மளோட மீடியாவை ஒரு பைந்தாங்கோலி மீடியாவா இருக்கு. ஆனா ஒரு நெஃபேரியஸ் டிசைன், ஒரு வன்மமான ஒரு டிசைன், ஒரு வன்மமான ஒரு அஜெண்டா திணிக்காது. பட் நார்த் இந்தியன் கோதி மீடியா ஒரு வன்மமான டிசைனை திணிக்குது. இப்போ ரீசன்ட்லி தோழர் அல்வர்ல ஒரு 300 வருஷம் இருக்கிற ஒரு கோயிலை வந்து இடிச்சு தள்ளுறாங்க, ஏதோ ஒரு ரோடு எக்ஸ்பான்ஷனுக்காக. ராஜஸ்தான்ல, ராஜஸ்தான் காங்கிரஸ் ரூல் ஸ்டேட். அது உடனே என்ன ஆச்சுன்னா, ஜஹாங்கீர் பூரிக்கா பதிலாலியான்ட்டு ஜஹாங்கீர் பூரிக்காக ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்கன்ட்டு அமன் சோப்ராங்கிற ஒரு நியூஸ் 18 சேனல்கார அவர் போடுறாரு, ரிலே பண்றாரு. அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. இப்போ ஏன் எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னா, அவரு அசோக் கெலட்ட ஔரங்கசீப்ங்கிறாரு, ஜஹாங்கீர் பூரிக்காக ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இங்க அல்வர்ல உடைச்சிட்டாங்க கோயில. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, ராஜ்கர் முனிசிபாலிட்டி உடைக்குது. முனிசிபாலிட்டியில போட்ட தீர்மானம் 34 கவுன்சிலர்ஸும் பிஜேபி ஆளுங்க. பிஜேபி தான் உடைக்குது. வசுந்தரா ராஜே சிண்டியா கவர்மெண்ட்ல இருந்த ஒரு தீர்மானத்தை இவங்க நிறைவேற்றுறாங்க முனிசிபாலிட்டி மூலியமா. முனிசிபாலிட்டி மூலியமா நிறைவேற்றி உடைக்கிறாங்க. அதுல பெரிய கூத்து என்னன்னா, ஜஹாங்கீர்பூரி நடந்தது 22ஆம் தேதி, இது நடக்குது 17ஆம் தேதி. ஸோ இந்த நியூஸ் ட்விஸ்டட் நியூஸ் இருக்குல்ல, தட் இஸ் ரிவெஞ்ச் எடுத்தாங்க, இது நடந்ததுக்கு அப்புறம் எடுத்தாங்க, இதெல்லாமே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு, இந்த டேஞ்சரஸான விஷயம்லாம் ஹிந்தி மீடியா தான் பண்ணுது. இதுல சுதர்ஷன் டிவி ஒன்று இருக்கு, நீங்க சுதர்ஷன் டிவி கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல எனக்கு. ஒரு சுரேஷ் சக்வானேன்னு இருக்கா, அப்படி கண்டினியூஸாவே இந்த ஜிஹாத் அந்த ஜிஹாத். சுதீர் சௌத்ரி இன்னொருத்தர் இருக்கான் ஜி நியூஸ்ல, அவனுக்கு தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் வந்து இன்னைக்கு வன்மத்தை பரவறதுக்காக ரொம்ப சூப்பராக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வன்மத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்களும் ஹிந்தி கற்றுக்கணும்ட்டு சொல்ல வராங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த 4-5 காரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம ஹிந்தியிலிருந்து தூரமாக இருக்கணும். நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு, உங்கள் சுய புத்திக்கு, உங்களோட உள்ள இருக்கிற ஆன்மாக்கு ரொம்ப டேஞ்சரஸாக போயிடும். நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு விளம்பரம் தர்ற மாதிரி ஹிந்திங்கிறது அந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறீங்க. அப்படிதான் இருக்கு, என்ன பண்றது? அப்புறம் இவ்வளவு உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் இன்டர்வியூ நம்ம என்ன 20-30 நிமிஷம் எடுக்க போறோம், ஏன்னா லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனா லிஸ்ட் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நான் பேசிட்டு இருந்தேனா அவ்வளவு இன்ஸ்டன்ஸ் சொல்ல முடியனால. தட் இஸ் ஒரு லாங்குவேஜ் வந்து தோழர், ஒரு லாங்குவேஜ் வந்து சும்மா ஒரு கம்யூனிகேஷனுக்காக டூல் மட்டும் இல்லை, ஒரு பிஹேவியர் பேட்டர்னும் செட்டில் பண்ணும். ஒரு பிஹேவியர் எப்படி மக்களோட பிஹேவியர் இருக்கு அது கூட தீர்மானிக்கும். லாங்குவேஜ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் அது. ஸோ நம்ம எதுக்கு ஒரு தப்பான லாங்குவேஜை போய் நம்ம இது பண்ணோம்? ஸோ நான் இது வரைக்கும் என்ன இருந்தேன்னா, தேவையிருந்தா கத்துக்கோ அப்படித்தான் சொல்ல போறோம் நம்ம. தேவையிருந்தா கத்துக்கோ, ஒரு லாங்குவேஜ் உனக்கு தேவை இருந்ததுன்னா. நான் திரும்ப சொல்றேன், எச்சரிக்கிறேன், நீங்க தயவு செய்து கத்துக்காதீங்க ஹிந்திய. இப்போ ஹிந்தி எக்கோ சிஸ்டம் ரொம்ப மோசமான எக்கோ சிஸ்டம் ஆயிடுச்சு. நீங்க அந்த மோசமான எக்கோ சிஸ்டம்ல போய் மாட்டிக்குவீங்க. நிறைய வாய்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸும் என்னங்க, ஹிந்தி கத்துக்காதீங்கிறதே பிரச்சாரமாக்குறீங்க. ஆமா, கத்துக்காதீங்களே சொல்றேன். இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் இன்டர்வியூ எல்லாம் சொல்லிட்டு இருந்தப்பா, என்னப்பா இருக்கு, யாரோ கத்துக்கணும்னா தட்சிண பாரதி பிரச்சார சபா இருக்கு, பிரச்சார சபால போய் கத்துக்கோங்க, யார் வேணான்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹிந்தி படத்தை பார்த்து பார்த்து கத்துக்கிட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்றேன், கத்துக்கவே கத்துக்காதீங்க. மை சின்சியர் அட்வைஸ், மை ஹம்பல் அட்வைஸ். ஏன்னா அந்த எக்கோ சிஸ்டம் ரொம்ப டேஞ்சரஸான எக்கோ சிஸ்டமா இருக்கு. வன்மம் பிடிச்சவங்களா இருக்காங்க, மெஜாரிட்டி பீப்புள் பத்தி பேசுற ஒரு ரா திந்தூரி நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி ரெபல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பட் ஸ்டில் பி கேர்ஃபுல். நம்ம நம்ம லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் ஒரு லிங்க் லாங்குவேஜை யூஸ் பண்ணி, இப்பெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு தோழர், நீங்க டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அப்பப்போ உங்களுக்கு பை சான்ஸ் ரொம்ப எமர்ஜென்சி அது ஒஃபிஷியல் டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கணும்னா ஸ்கேன் பண்ணி டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோ மட்டும் பண்ணுங்க போதும். அதுக்கு மேலே அந்த லாங்குவேஜ் ஏதோ கற்றுக்கிட்டு நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண நம்பிக்கை ஒன்றுமே ஆக போகிறதில்லை. அதில் எனக்கு விதம் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா முட்டாள்தனத்துக்கு ஒரு அழிவு ஒரு எல்லாம் இருக்கணும்ல. நேஷனல் லாங்குவேஜுங்கிறாங்க, அதில் அஜய் தேவ்கன் இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. கன்கனா ரணாவத் அவர் சுதீப் கிச்சா கிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு மட்டும் கேட்டாரு, இந்த மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ண புரிதல் எல்லாம் போச்சு அப்படி இப்படின்ட்டு இல்லை. நாட்டுக்கே மன்னிப்பு கேட்க வேண்டித்தானே. You should ask a forgiveness from the entire country. அதுக்குள்ளேயே கன்கனா ரணாவத் உள்ள பூந்து ஒரு இங்கிலீஷ் பேனர் வச்சிருக்கு பின்னாடி, பின்னாடி இங்கிலீஷ் பேனர் இருக்கு, அவர் ஃபிலிம்காக ப்ரோமோ பண்றா. ஹிந்தி அண்ட் சன்ஸ்கிருத் ஷுட் பி அவர் நேஷனல் லாங்குவேஜ்ங்கிறாங்க இங்கிலீஷ்ல. கூத்தெடுத்தான் இவங்க பேசுறதெல்லாம் இங்கிலீஷ்ல, ஆனா சன்ஸ்கிருத்ல நேஷனல் லாங்குவேஜ் இருக்கணுமா? ஒரு ரெண்டு படம் எடுத்தா சரியா போயிடும். இந்திய மற்றவர்கள் ஒரு 100 கோடி போட்டு சன்ஸ்கிருத் ரெண்டு படம் எடுத்தாலும் சரியா போயிடும். இல்ல, இந்தியை மற்ற மாநில மக்கள் படிக்க வேண்டும் என்று சொல்வதில் ஒரு வன்மமான அரசியல் இருக்கிறத நீங்க உறுதியா சொல்றீங்க. ஆமா, தோழர், டவுட்டே இல்லை எனக்கு அதுல. அதுல அமித்ஷா எதுக்காக, அமித்ஷாக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு சொல்லுன்னு பாக்கலாம். அவர் ஜெயஷா வந்து ஒரு நான் கிரிக்கெட் பிளேயர், இப்போ ஒரு சுப்ரீம், இப்போ ஒரு ஹைகோர்ட்ல இந்த ஸ்போர்ட்டிங் அசோசியேஷன்கள்லாம் இருக்காங்களே, ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்லாம் ஒஃபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மெம்பரை தான் சேர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை பார்த்தாவே சிரிப்பா இருந்தது. ஜெயஷா ஞாபகம் வந்தது, அவர் தான் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கே இன்னைக்கு கிங்கா இருக்காருல்ல. ஏஷியா ஐசிசியில் ஏதோ போஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஏஷியன் கிரிக்கெட்டிங் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு ஏதோ போஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிசிசிஐயில் அவர் தான் பிரசிடெண்டாக இருக்கார், மனுஷன் செக்ரட்டரியாக இருக்கார், டாப்ல உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த அமித்ஷாக்கு யார் மேலேயும் எந்த பற்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் எதுவுமே இல்லை. அந்த ஒரு லாங்குவேஜ் மேலே ஒரு பற்று வேணும்னா ஒரு ரசனை வேணும்ல தோழர், ஒருத்தர் நல்லா இலக்கியத்தில் அப்படி ஒரு ரசனை உள்ள ஆளாக இருக்கணும்ல. அவர் அந்த மாதிரியெல்லாம் கேரக்டர் கிடையாது. அவர் என்ன, அவரு அவருக்கு அதிக அதிகமா ஒரு லாங்குவேஜோட ஏதோ ஒன்று அதிகமா படிச்சிருந்தாருன்னா அவரோட எஃப்ஐஆர் காப்பி படிச்சிருப்பாரு. அவர் மேல இந்த கொலைகேஸ் எல்லாம் உழுந்தது பாருங்க, சிபிஐல இருந்து ரொம்ப நாள் எஸ்ஐடியில் ரொம்ப நாள் தப்பிச்சு ஓடினாரு பாருங்க, அந்த டைம்ல அவரோட எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் எல்லாம் படிச்சிருப்பாரு. இல்ல, குஜராத்திலேயோ இந்தியிலேயோ கவிதைகளையோ இலக்கியங்களையோ படிச்சிருக்க மாட்டாருங்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை பார்த்தா மனுஷனை பார்த்தா அப்படியெல்லாம் உனக்கு ஒன்றும் தோணல. அவர் பேசின பேச்சு, அவர் பண்ணுறது விதம், அவர் பண்ணுற ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா எதுவுமே பக்கத்தில் கூட இல்லை. அவர் அவர் தான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிக்கு நான் தான் ஃபவுண்டருங்கிறாரு, நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எக்கோ சிஸ்டம். அவர் ஓப்பன், அவர் சொன்னது, நான் சொல்ல, இது ஒன்றும் அமித்ஷா அப்படி இப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு நிஜத்தை கூட ஒரு பொய்யை கூட நிஜமாக மாற்றுவேன், பொய்யை கூட நிஜமாக மாற்றுவேன்ட்டு ரொம்ப கிளியராக சொன்னால் தானே. ஸோ அவரோட நோக்கம் என்ன, ஹிந்தியை லிங்க் லாங்குவேஜ் சொல்கிறப்போ அந்த நோக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நோக்கமே நான் கொடுக்குற மெசேஜ் ஹிந்தி சேனல்ஸ் தான் நல்லா கொடுத்துட்டு இருக்கு, நான் கொடுக்குற மெசேஜ் இந்த வன்மமான மெசேஜ் எல்லாம் ஹிந்தி மூலியமா தான் போயிட்டு இருக்கு, நீ ஹிந்தி கத்துக்கலன்னா எப்படி என்ன எடுத்துக்குவ, என்ன எப்படி ஏத்துக்குவ, நான் சொல்ற கருத்தை எப்படி வாங்கிக்குவ, அது அவருக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு. அவருக்கு நம்பிக்கையும் யார் மேல இருக்கு அதுல ரொம்ப பெருசா, ஒரு மாஃபியா கிங்னா எப்படி நம்புவாங்க அடுத்தவங்களை. இந்திய ஊடகங்கள்ங்கிறது ஆளும் வர்க்கத்தினுடைய ஊதுகுழலா மட்டும்தான் இருக்கு, அரசை நோக்கி கேள்வி கேட்கிற தன்மை கிடையாது. ஒரு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும், மனித உரிமை, பெண்ணிய விடுதலை, இது மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்திய ஊடகங்கள் இருக்கிறதுனால இந்திய படிங்க, அந்த செய்தியை மட்டும் கேளுங்க, மற்ற நான் ஹிந்தியிலலாம் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறாங்க, ஸ்டேட் ரைட்ஸ் பேசுறாங்க, மாநில சுயாட்சி, ஃபெடரேஷன்னு பேசக்கூடாததெல்லாம் பேசுறாங்க, அதனால அந்த மாதிரி சேனல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. அதானே, அப்ப ஹிந்தி படிச்சீங்கன்னா நீங்க ஒழுங்கா ஹிந்தி சேனல் பார்ப்பீங்க, எங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்றாங்களா, அப்படிதான் சொல்ல வரீங்களா நீங்க? தோழர், நீங்க சொன்னது வந்து ரொம்ப சாதுவா சொல்றீங்க. நீங்க நீங்க சொன்னது என்னன்னா ஹியூமன் ரைட்ஸ் பேசுறது இல்லையா, நீங்க சொல்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கேள்வி கேட்கறது இல்லையா, நீங்க அதான் விட்டுருங்க, அதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை. நீ நார்மல் நியூஸ் தூர்தர்ஷன் மாதிரி வாசிச்சா கூட நம்ம சந்தோஷப்படலாம், கேள்வியே கேட்காம அப்ப இந்த செயல் நடந்து போச்சுப்பா, 50 பேர் வண்டியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்கப்பா, அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. இங்கே என்னன்னா வண்டியில் இருந்து 50 பேர் செத்து போயிட்டாங்க, வண்டி டிரைவர் பேர் ரொம்ப முக்கியமாக சலீம், இந்த சலீம் வண்டி ஓட்டி 50 பேர் இறந்துட்டாங்க, அது அந்த டேஞ்சர் தான் இந்த ஹிந்தி சேனல்ஸில் இருக்குது. இந்த கண்டினியூஸாக இந்த வன்மத்தை, யார் மேலே வன்மத்தை,
இங்க இருக்கிற முஸ்லிம் மைனாரிட்டி மேல வன்மத்தை ரொம்ப உக்கிரமா எடுத்துட்டு போறவங்க இவங்க. ஹிந்து கத்ரேமேஹே, ஹிந்து எல்லாம் ஆபத்துல இருக்காங்க. எப்படிங்க 100 கோடி மக்கள் நம்ம இருக்கிற ஒரு நாட்டுல 120 கோடி ஹிந்துஸ் இருக்காங்க இந்த நாட்டுல, 120 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல ஹிந்து மக்களுக்கு என்ன ஆபத்து வந்துடும் சொல்லுங்க பாக்கலாம். ஏதோ ஒரு சைனால இருந்து போர் வருது, ரைட், ஆபத்து நான் ஒத்துக்கிறேன். சைனா வந்து பாகிஸ்தான் கூட பார்ட்னர்ஷிப்ல நம்மளை தாக்க போறாங்க, ரைட், ஒத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பேசினா கூட பரவாயில்ல. இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ்னால ஹிந்துக்களுக்கு ஆபத்து இருக்கு, ஹிந்துக்களுக்கு செக்யூரிட்டி இல்ல. இந்த வன்மத்தை கக்கிற சேனல் தான் ஹிந்தி சேனல்ஸ். நீங்க பெண் உரிமை, ஹியூமன் ரைட்ஸ், இதெல்லாம் தோழர், இதெல்லாம் உங்களுக்கு என்னான்ட்டே தெரியாது தோழர். ஏபிவிபியில் ரொம்ப பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு பிஜேபியில் ஏதோ இருக்கு எனக்கு முடிச்சு இல்லை, ஷேஃபாலி வைத்தியான்ட்டு நிறைய சேனல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த அம்மா ஒரு போட்டோ எடுக்குது, ஐ திங்க் ஸோ இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேரோ ஏதோ ஒரு தேரோட போட்டோவோ ஏதோ ஒரு இடத்துல காஞ்சிபுரமோ ஏதோ ஒரு பெரிய கூட்டம் மக்களோட ஜகஜோதியா 10 லட்சம் 20 லட்சம் பேரோட போட்டோ, ட்ரோன் ஷாட் ஒன்று தேரோட. எப்படி தான் ஹிந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலுக்கு இவ்வளோ பேர் ஹிந்து ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் கொண்டாடினாலும் பிஜேபினால இங்கே ஏன் ஆள முடியல, அங்கேயா ஒன்றும் புடுங்க முடியலன்ட்டு அப்படி எழுதுது. ஸோ அவங்களுக்கு நிஜமாவே ஒரு வண்டரா இருக்கு, ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸா பாக்குறாங்க. மக்கள் இங்க தெரு தெருக்கு சந்து சந்துக்கு கோயில் கட்டுறாங்க. ஆமா ஆமா, இங்க மக்கள் சந்து சந்து கோயில் கட்டுறாங்க, ஆனா இங்க ஓட்டு பிஜேபிக்கு போட மாட்டேங்கிறாங்களே. நாங்க தான் எங்களவே ஹிந்து காவலர்கள், ஹிந்து மக்களுக்கே நாங்க தான் பெரிய இது அப்படி இப்படின்ட்டு காமிச்சிட்டு இருக்கோமே, ஏன் இது விற்க மாட்டேங்கிறீங்க? நாடு முழுக்க ஏமாத்திட்டாங்க. ராம் பேர்ல இவங்க அடிச்ச லூட்டி, ராம் பேர்ல இவங்க அடிச்ச கொள்ளாஸ்டர். ஹிந்துஸ் இஃப் அட் ஆல் ஹேவ் டு ஃபைட் சம்மன்னா, அவங்க ஹிந்துஸ் வந்து சண்டை போடுறது யாருக்கிட்டனா பிஜேபி கிட்ட மட்டும் தான் சண்டை போடணும் இந்த நாட்டில். ஏன்னா பிஜேபி ஹேஸ் யூஸ் ரிலிஜன் ஃபார் மணி அண்ட் பவர். பணத்துக்காகியும் பவருக்காகியும் பிஜேபி இந்த மதத்தை கொச்சப்படுத்தின அளவுக்கு யாருமே கொச்சப்படுத்தின இது வரைக்குமே. அண்ட் ப்ரூஃபோட இருக்கு இது. ஒன்றும் நான் புதுசாக ஒரு கற்பனை கதையோ ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் நான் சொல்ல. ஸோ ஹிந்தி பெல்ட்டோட அஜெண்டா ரொம்ப கிளியராக இருக்குது. மக்களை இக்னோரன்ஸில் வைக்கணும். மக்களை இன்னொன்று ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆட் பண்ணிடுறேன் தோழர், ரொம்ப அழகாக இருந்தது. கேரளா ஆஃபிஷியல்ஸ் வந்து சண்டை போடுறாங்க டெல்லி ஆஃபிஷியல்ஸ் கூட. இப்போ நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்களா தெரில. டெல்லியில் வந்து அத்திஷி வந்து கேரளாலாம் எங்கள் கிட்டே வந்து ஸ்கூல்ஸ் எப்படி நடத்துகிறோன்ட்டு கற்றுக்கிட்டு போனாங்க, போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ ஃபோட்டோ ட்விட்டில். கேரளாக்காரங்க இல்லை இல்லை நாங்கள்லாம் வரவே இல்லை, நீங்கள் தான் எங்ககிட்ட வந்தீங்கன்ட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. டெல்லி ஸ்கூல்ஸும் கேரளா ஸ்கூல்ஸும் சண்டை நடக்குது, என்கிட்ட நீ கற்றுக்கிட்டியா நீயும் என்கிட்ட கற்றுக்கிட்டியான்ட்டு. இதுக்கு நடுவில் கீழே ஒருத்தர் போடுறாரு, பிஜேபிக்கு இந்த சண்டையில் சம்மந்தமே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கே சம்மந்தம் இல்லை, இந்த ஸ்கூல் பிரச்சனைக்கே நாங்கள் வரல. ஸோ ஹிந்தி ரூல்டு ஸ்டேட்ஸில் ஹிந்தி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிற குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஆவறாங்க ஃபெயில். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம், தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய திருத்த வேண்டியது இருக்கு, நம்ம திருத்துவோம், நம்ம அந்த பாதையில் இருக்கோம். பட் இவங்க பாதாள இதில் இருக்காங்க, அவ்வளோ கீழே இருக்காங்க. ஸோ ஹிந்தி ஒரு லாங்குவேஜ்ன்ட்டு பேசிட்டு நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பெருசாக இதில் பேசுறதுக்கு ஒன்றும் நினைக்கிறேன். நீங்கள் பலமுறை பேசியிருக்கீங்க அந்த இந்துத்துவ ஐடியாலஜிங்கிறது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களை ஏற்கனவே அந்நியப்படுத்துது, அதாவது அதுவே 20 விழுக்காடு இந்திய மக்களை அந்நியப்படுத்துது, 20% அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே அவர்களை, அதுவும் பெங்கால் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சிறுபான்மையினர் கணிசமாக இருக்காங்க, கேரளா போன்ற மாநிலங்களில் கணிசமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டிற்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களை அந்நியப்படுத்துகிற முயற்சியாக அந்த ஒரு வேலை நடக்குது அப்படிங்கிறத உங்களை போன்றவர்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. இப்போ மொழி அடிப்படையில் நான் ஹிந்தி, அது நான் ஹிந்தி இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும், இந்தி தெரியலனா அவரும் இந்தியர் இல்லைனா எல்லாரையும் தனிமைப்படுத்திட்டு அந்நியப்படுத்திட்டு அவர்களுடைய திட்டம் என்ன? தோழர் திட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது தோழர். சில சேட்டு ஆளுங்க கிட்ட இந்த நாடை விற்கணும், ஒழுங்காக விற்கணும். சில சேட்டு ஆளுங்க இந்த நாடோட அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்.
இது திட்டம் வந்து ஓப்பனாகவே இருக்கு, எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. உங்க போர்ட்டு, ஏர்போர்ட்டு, பேங்க்ஸு எல்லாத்தையும் திட்டம் போட்டு பிளான் பண்ணிட்டாங்க. விற்கணும், சிலது வித்துட்டாங்க, சிலது விற்க போறாங்க, சிலது அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ப்ரப்போசலுக்கு வந்துருச்சு. ஸோ அனைத்து ரிசோர்ஸஸையும் விற்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அனைத்து ரிசோர்ஸஸும் விற்கிறது கூட இல்லை, கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. தே ஆர் ஹேண்டிங் ஓவர் த கண்ட்ரி டு அ ஃபியூ பனியாஸ், சில பனியாஸ் கிட்ட இந்த கண்ட்ரியை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. பனியாஸ் நாங்கள் தான் ஆர்எஸ்எஸ் ஃபண்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் ஆர்எஸ்எஸ்ஸை பல ஆண்டாக ஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்எஸ்எஸ் இஸ் ரன் பை பிராமின்ஸ், சிப்பன் பிராமின்ஸ், எஸ்பெஷலி நாக்பூரில் இருக்கிற சிப்பன் பிராமின்ஸ் தான். ஆமாம். ஸோ நாங்கள் ஃபண்டிங் பண்ணியிருக்கோம், ஆமாம் நாங்கள் ஃபண்டிங் பண்ணியிருக்கோம். இவங்க ஒரு இந்த கல்ச்சுரல் பேரில், கல்ச்சர் பேரில், ரிலிஜன் பேரில் நாட்டில் ஒரு பெரிய ஆர்மி உருவாக்கியிருக்காங்க, பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால திருப்பி பனியாக்கு ரிட்டர்ன் பேமெண்ட் டைம் இருக்கு. எங்கள் பேமெண்ட் டைமில் வந்து பல டைவர்ஷனில் மக்கள் மாட்டிகிட்டு இருக்கணும், மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களே தோழர், ஒன்று ஒன்றும் நீங்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஹேண்ட் ஓவர் இருக்கும். ஹேண்ட் ஓவர் ரொம்ப மொல்லமாக, ரொம்ப ஸ்டெடியாக வந்தாங்க. க்ரௌன் வந்து 1857 தான் பிரிட்டனோட க்ரௌன்குள்ளே இந்த நாடு வருது. அதுக்கு முன்பெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த பெரிய ஹிஸ்ட்ரி எப்படி வந்தாங்க, எப்படி எப்படி புது புது சட்டங்களை கொண்டு வந்தாங்க, புதுசு புதுசாக திட்டங்களை கொண்டு வந்தாங்க வெள்ளக்கார, அதெல்லாம் இருக்கும் பியூட்டிஃபுல்லாக. அண்ட் இன்ஃபேக்ட் ஔரங்கசீப் பற்றி இவர் மோடி வந்து ரொம்ப ஔரங்கசீப் பற்றி பேசிகிட்டு இருப்பார். எனக்கு ஔரங்கசீப்போட நெகட்டிவ் ட்ரேட்டில் வந்து மோடி மிஞ்சி போனால்தான் கண்டுக்கப்படுது எனக்கு. அவர் எப்படி தாரா சுக்கோவை வந்து பிடிச்சி சிறையில் போட்டாரோ, அவர் அப்பா பிடிச்சி சிறையில் போட்டாரோ, இவர் மோடி எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ ஒரு இந்த பனியாவோட தந்திரம், இந்த பனியா பாலிடிக்ஸோட தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்காம நம்மளால பிஜேபி அட்ரஸ் பண்ண முடியாது. ரொம்ப கிளியரா இருக்கு, இந்த நாடை விற்கணும் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சில ஃபேமிலி கையில, சில ஃபேமிலியில மன்னர் ஆட்சி மாதிரி திருப்பி இவங்க வரணும். ஃபார்ம் வேற மாதிரி, இன்னொரு காலனி ஆதிக்கம் தான், பிரிட்டிஷ் காலனிசேஷன் மாதிரி. இங்க பனியா காலனிசேஷன், பிராமின் ஐடியாலஜி வித் பனியா காலனிசேஷன், அப்படி ஒரு கான்செப்டுக்கு இவங்க ரெடி ஆகுறாங்க. அதுக்கு இந்த நான் ஹிந்தி ஸ்டேட் பீப்புள், ஹிந்தி தெரியாதவங்கலாம் ஒரு ஃபார்வர்டு திங்கராக இருக்கிறதுனால எஜுகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் எக்ஸ்பெல் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவ்வப்போது இந்த கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அதான் ரொம்ப கிளியராக இருக்கு தோழர், ரொம்ப கிளியராக இருக்கு. இல்லை இதில் இந்த விதமான மாற்றம் இல்லை. ஒன்று டைவர்ஷன் பாலிடிக்ஸ் கூட இருக்கு இதில் கலந்துருக்கு. டைவர்ஷன் கூட இவங்களோட மோனோபலைசேஷன் பாலிடிக்ஸ், ஒரே நாடு, ஒரே திட்டம், ஒரே மாதிரி, ஒரே கல்வி, ஒரே பவர் சென்டர், எல்லாம் ஒரே இடத்துல அப்படிதான் வரப்போகுது. இது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எங்கள் மீது இந்தியை திணிக்காதீர்கள் என்ற அரசியல் தமிழ்நாட்டில், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முன்னோடியது தமிழ்நாடு தான். 38 அப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் இருக்குது, 100 ஆண்டுகள் அரசியல். ஆனால் இந்த அரசியலே ஒரு திராவிட இயக்கம், ஒரு தமிழ் தேசிய இயக்கம் பேசுவதை விட ஒரு இந்தி வாழவாகிய நீங்கள், ஒரு மார்வாடியாகிய நீங்கள் இந்த நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்தி பேசுகிற மக்களை வச்சு என்னென்ன அரசியல் செய்ய போகிறாங்க, நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியலாக பார்க்குறேன். ஏன்னா இதை மற்ற தமிழர்கள் சொல்லியிருந்தால் அடுத்த நிமிஷம் அவங்க வேறு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்தி வாழவான நீங்களே வந்து தயவுசெய்து படிச்சிடாதீங்க. மொழிபெயர்ப்புல எந்த தவறு, இந்தி வாழானா தமிழ்நாட்டுக்காரங்கிற மாதிரி இந்தி பேசுறவன் அவதானே, அது ஒண்ணும் தவறு கிடையாது. இல்ல நான் சொல்றேன், நான் ஹிந்தி பேசுறது இல்ல, எனக்கு ஹிந்தி தெரியும். நான் இந்த ஒரு பேஸ்புக்ல எழுதின போஸ்ட், ஹிந்தி தெரியும் பேச மாட்டேன் போடான்னு போட்டேன். அது ரொம்ப வரவேற்பு கிடைச்சது எனக்கு. தமிழர்கள் நியாயமா பேச, இல்ல இல்ல தமிழர்கள் நியாயமா பேசுறவங்க எந்த மொழி பேசினாலும் கொண்டாடுவாங்க தோழர். தோழர் அதனாலதான் தோழர் இந்த தருணத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் ஒரு தனி மனிதனா, இங்க சேலத்துல கூட பாத்தீங்கன்னா தனியா ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்போம், சின்ன ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருப்பேன், தனி மனிதனா இருக்கேன், தனி மனிதனா கேள்வி கேட்கிறேன். எப்படா இவ்வளவு துணிச்சலா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா எனக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கு, எனக்கு இங்க கடிச்ச அன்பு. என் கூட நீங்க வாங்க, மக்கள் எவ்வளவு மேல அன்பு செலுத்துறாங்க பாருங்க, ஏத்துக்கிட்டாங்கல்ல.
தமிழனுக்கு வெறுப்பு அரசியலே கிடையாதுங்க. நீங்கள் மத அடிப்படையில் மொழி அடிப்படையில் எப்பவுமே வெறுப்புங்கிறதே தமிழனுக்கு கிடையாது, அது இந்த பண்பாட்டிலே கிடையாது. அதுவும் நமக்காக பேசுகிற பிற மொழி பேசுகிறவங்க பிற மாநிலத்தவங்க நமக்காக பேசுகிறாங்கன்னா அள்ளி தூக்கி வச்சுல கொண்டாடுவாங்க, அள்ளி அணைத்து கொண்டாடுவாங்க. அண்ட் இதை பாதுகாக்கிற கடமை இருக்குது தோழர் நம்மளுக்கு. கண்டிப்பாக இதை பாதுகாக்கிற கடமை நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்தில் தமிழர்கள் மீது தென்னிந்தியர்கள் மீது ஒரு வெறுப்பு அரசியலை உமிழ்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வட இந்திய பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் அந்த அரசியலின் ஆபத்தை ரொம்ப எந்தவித உள்ளீடான அரசியலும் இல்லாமல் இதுதான் ஃபேக்ட், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம இந்தி படிங்கன்னு அவங்க சொன்னால் தயவுசெய்து படிச்சிடாதீங்க, உங்களுடைய ஒரு நல்ல பண்புகளை இழந்துடாதீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலாக பார்க்குறேன். பார்ப்போம், இந்த உங்கள் நேர்காணல் கண்டிப்பாக ஒரு முக்கியமான தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். நன்றி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி முக்கியமான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி தோழர்.